I will be with you for the rest of my life. என்னங்கடா எல்லாரும் சோகமா இருக்கீங்க? என்கேஜ்மெண்ட்ல அவ எதுவுமே சாப்பிடல, அதனாலதான் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருப்பா. இல்ல, அவ தலை சுத்தி கீழே விழல. என்னடா என்னாச்சு? ஆமாண்டா, ரொம்ப நாளைக்கு அவ நம்ம கூட வாழ முடியாது. என்னடா சொல்ல வர? இட்ஸ் அ ரேர் ஜெனெடிக்கல் டிசார்டர்ரா. மெடிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா ஸ்பிரிங்கோ ஹிப்போடேசிஸ். இன்னும் கொஞ்ச நாள்ல அவளுக்கு கல்யாணம், ஆனா அதுக்குள்ள இப்படி ஏண்டா? அவங்ககிட்ட எப்படி இதை சொல்றது? முக்கியமா என் பொண்ணுகிட்ட எப்படி சொல்ல போறன்னு புரியல. அவ டாக்டர் தானே, அவ புரிஞ்சுப்பாடா. நீங்க எல்லாரும் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. சாரி. இங்க பாரு, நீ செத்து போயிடுவ. அந்த சித்ரா செத்து போயிடுவா, அந்த சாரதா இருக்கால அவளும் செத்து போயிடுவா. இதோ சின்ன பொண்ணு சிரிக்குதே, அவளும் செத்து போயிடுவா. இந்த செடி கூட செத்துரும், அதுவும் செத்து போயிடும். அம்மா, என்ன இன்னும் விளக்கேத்தலையா? கடவுளுக்கு ஏமா விளக்கேத்தணும். உயிரோடு இருக்கிற பூ 3 நாளைக்கு தான் உயிரோடு இருக்கும். உயிரே இல்லாத கல் அவ்வளோ நாள் அப்படியே இருக்கும். அவருக்கு எதுக்குமா விளக்கு? இல்லை, நம்ம நினைச்ச மாதிரி நடந்தா இன்னைக்கு உன்னோட கல்யாணம் நடந்திருக்கணும். கடவுள் ஆல்ரெடி எனக்கு இன்விடேஷனை ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு, பட் நம்ம தான் ஃபுல்லிஷாக இந்த வெட்டிங் இன்விடேஷனை ரெடி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப லக்கி தான்ப்பா. எத்தனையோ குழந்தைங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இறந்துருவாங்க, இன்னும் சில பேர் பிறந்த உடனே இறந்துருவாங்க, இன்னும் சில பேர் ஏன் சாகுறோன்னே தெரியாமல் காரணம் இல்லாமல் இறந்துருவாங்க. அப்படி பார்த்தா நான் 22 வருஷம் உயிரோடு இருந்திருக்கேன். அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் போனஸ் தானேப்பா. சைல்ட்ஹுட்ல இருந்து எனக்கு எல்லாமே நீங்க பெஸ்ட் தான் கொடுத்துருக்கீங்க. பெஸ்ட் ஸ்கூல், பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் க்ளோத்ஸ், பெஸ்ட் ஃபேமிலி.
அதனால என்னோட சாவும் பெஸ்டா இருக்கணும்னா நீங்க எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். தீர்காயுஷ்மான் பவ. அம்மாடி, கடவுள்கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? 365 நாள் சாமி கூப்பிடுறவங்களே எதுவும் செய்யல, அதனால எனக்கு பெருசா ஒன்னும் நம்பிக்கை இல்ல. என்ன வேண்டிக்கிட்ட நீ? அவர் ஆசீர்வாதம் பண்ண மாதிரி 100 days கேட்டியா? இல்ல, ஹாஃப் வேலி நிறுத்திட்டு போறியே, அப்படி இருக்கும்போது ஏன் என்ன பொறக்க வச்ச? அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டேன். என்னோட பொறுப்புக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். ஆமாண்டி, ஒரு மனுஷன் பிறந்தா அட்லீஸ்ட் அவன் ஒரு செடியாவது நடணும்னு சொல்வாங்க. ஏன்னா நம்ம செத்ததுக்கு அப்புறம் அதை இன்னொரு 4 பேருக்கு நிழல கொடுக்கும். நான் அப்படிப்பட்ட வேலையை கூட இன்னும் செய்யல. நான் பிறந்ததுக்கான பர்பஸ் கூட என்னன்னு எனக்கு தெரியல. என்னடி பர்பஸ்ன்னு பெரிய வார்த்தைலாம் பேசுற? 1 week back என் சித்தப்பா வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு தெரியும்ல. அவங்க பையன் பிறந்ததும் இறந்துட்டான், ஆனா அவங்க இப்பவும் அழுதுட்டு தான் இருக்காங்க. அப்ப அந்த குழந்தையோட பர்பஸ் என்ன? அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க? பிரிஞ்சு போயிடலாம் நினைச்சாங்க, இப்போ சேர்ந்து தானே இருக்காங்க. அந்த குழந்தையோட பர்பஸ் அவங்கள சேர்க்கறது தான். அதே மாதிரி என்னுடைய லைஃப்க்கும் ஒரு பர்பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இத பாருமா, இந்தாமா ஆஞ்சநேயரோட விபூதி. எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். எங்க நடக்க போகுது? உங்க பார்வையே கெட்டதுதான். சாமி ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி பார்த்தா என்ன பண்றது? நீங்க இவ பேச்சு பெருசா எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ. இருக்கட்டும். தரணி, நான் படிச்ச முதல் கவிதை அதுதான். அந்த 3 எழுத்துக்கள் என்னடி இது? இது டைரியோட பேப்பர் மாதிரி இருக்கு. என்னோட பேரு ரவி, நான் ஒரு பேப்பர் பாய். காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு கையில பேப்பர் எடுத்துக்கிட்டு துள்ளி துள்ளி வாரானே பேப்பர் பாய். சைக்கிள் என்னும் மின்னலிலே சூரியனை தூக்கி வச்சுக்கிட்டு வீடு வீடாக போறானே பேப்பர் பாய். மலையோ வயலோ எது வந்தாலும் இவனுக்கு லீவே கிடையாதே. அதிகாலை என நேரம் தானே பேப்பர் டைமிங். மக்கள் செல்வம் செல்ல பிள்ளை எல்லோருக்கும் பெப்பாய் தான். ராஜா கி ராஜா நம்ம பேப்பர் பாய்ஸ் தானே. இன்னைக்கு போய் சொல்லலாம் தெரிஞ்ச அந்த கல்யாணமே போயிடுமே. அவனோட சின்ன வயசுல இருந்தே இந்த பேப்பரை போட்டுதான் வீட்டு 2 கட்டினான். இந்த பேப்பர் போட்டுதான் எக்ஸாம் ஃபீஸ் கட்டினான். பேப்பர் போட்டு தான் உங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தான், மருந்தையும் வாங்கி கொடுத்தான். அங்கிள், வேலை வெட்டி இல்லாம ஊரை சுத்துறவங்களை விட ஏதாவது வேலையை செய்யலான்னு நினைக்கிற எங்களை மாதிரி பசங்களை பாராட்டலன்னா பரவாயில்ல. தயவு செஞ்சு இன்ஸ்டல் பண்ணாதீங்க அங்கிள். செய்திகள் எல்லாம் ஒன்றே மாறிடும் மாறிடும் நாளே. எல்லாமே கலிகாலம்,
வியாபார தந்திரமே சந்தோஷங்கள் எங்கள் நட்பில் வாழும் கோட்டை பேப்பரே ராக்கெட் செஞ்சி வீசி பரப்போ இங்கே வாழ்க்கை தொடங்கிடுமா அங்கே நாம் போய் சரித்திரம் படைப்போமே நான்கு திசைகளும் அறிவோமே விண்ணை முட்டும் எங்கள் மூச்சு எந்த நாளும் ஓயாதே என்னோட வேகம் கைமுக்கு பேப்பர் வந்து சேருமே குட் நியூஸ் எப்பவும் நாங்கோடு எங்கோ சொந்தங்கள் இருந்தாலும் இங்கேதான் எங்கள் வந்தும் நாங்கள் பேப்பர் பாஸ் சோம்பேறி ஏய் பாஸ் பண்றா ஏய் போறா போறா ஏய் பாஸ் பாஸ் அப்படிதா இங்க போறா நிம்மதியா சீக்கிரம்டா புடிக்கிறா போறா 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 நான் பண்றேன் விளையாடுற மூஞ்சி பா 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 நிம்மதியா நடக்கு நீ அங்க நில்லு டேய் ரெடி ரெடியாடா ஆ ஓகே ஓகே நீ போறா டேய் டேய் நான் போறேன் நீ ரெடியா போறா கரெக்ட்டா கேட்ச் புடிங்கடா போடா 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 சீக்கிரம் போடா போடா அட பாவி போய் ஓடுற ஏன்டா நிக்கிற லாஸ்ட் பால்ல எதுக்குடா சிங்கிள் வர அட யாரா டேய் டேய் இருடா அவசரப்பட அடிச்சிராதீங்கடா ஏய் அவரே தரணி வந்திருக்காளா தரணி அவளை சந்திச்சது இந்த புத்தகத்துல தான் அவளை நெருங்கினது எழுத்துல என்ன மாதிரி யோசிக்கிறாள் யாரா இருக்கும் தரணி டாட்டர் ஆஃப் கட்பால் ரெடி 4 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் அவளை சந்திக்க போறேன் Oh
என்ன தம்பி இந்த நேரத்துக்கு வந்திருக்க? பேப்பர் பில்ல ஒரு மாசத்துல ரெண்டு வாட்டி கொடுக்கணுமா என்ன? முந்தானே தானே அம்மா தந்தாங்க. பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கு பதிலா மாத்தி வந்துட்டான். சாரி. நீங்க இங்க என்ன பண்றீங்க? தயிருக்காக வந்தேன். நான் தனைக்காக வந்தேன். பேப்பர் போடுறதுக்கு பெல்லல அடிக்கணுமா? அது ஆக்சுவலா ரெகுலரா பேப்பர் வாங்குறவங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா சில மேகசின்ஸ் ஃப்ரீயா கொடுப்போம். அதுக்கு வேணுமான்னு கேக்குறதுக்கு உங்க காம்ப்ளிமெண்டரி எல்லாம் எதுவும் வேண்டாம்ப்பா. எங்க வீட்ல படிக்கிறவங்க எல்லாம் அதிகம் ஆயிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது கூட இல்ல. நீ போ. சேய், இது என்னடா வாழ்க்கை? பல்லே இல்லாத நாய் கடிச்சதுன்னு ஊசி இல்லாத இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டானா இவன மாதிரி ஒருத்தன்? அந்த வீட்டில் எல்லா ஏஜில் உள்ள பொம்பளைங்களையும் பார்த்துட்டேன். ஆனால் அந்த பொண்ணினு பார்த்தேன். ஆமாண்டா, நீ சொன்னது சரிதான். ஆ, யாழ் வந்துட்டாடா. அவள் தர்ணி என்ன அப்புறமா பார்த்துக்கிறேன். முதல்ல யாழை பார்த்துட்டு வர புறா. இவன் ஒருத்த இப்போ பாருங்கடா, என் உள்ள பதுங்கி இருக்கிற ரைட்டர் எப்படி வெளியில் வரானே. அடிவாக பார்த்துக்கடே. ஏ அனிதா, இது உனக்காக தான், வாங்கி படி. என்னடா இது? மக்கள் எல்லாருக்குமே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ரொம்ப போர் அடிக்குதான். கோயிங் பேக் டு ரூட்ஸ்னு சொல்லி என் மனசுல இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா ஸ்ப்ரைட் குடிச்ச மாதிரி கவிதை எழுதிருக்கேன். இந்த புடி சீ மூடு, வெக்கமா இல்ல? இல்ல, உன் கடையில இருந்தா சொல்லு, ஒரு கிலோ வாங்கிக்கிறேன். இன்னொரு வாட்டி இங்க வந்தேன்னு வச்சுக்கோ, உன்னை அப்படியே சாவடிச்சு போட்டுருவேன். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? சீ போ, போட. ஏய் பேப்பர் பாய், என்னது? நியூஸ் பேப்பர் போடுறியா இல்ல பாம்ப்ளெட்ஸ் போடுறியா? தினமும் உங்களுக்கு ஒரே டார்ச்சர். ஹா, உன்னதான். சாரிங்க, இன்னொரு தடவை எப்படி நடக்காம பாத்துக்கறேன். இன்னொரு தடவை வந்தா நீ வராத. சரிங்க மேடம். குட் மார்னிங். ஏ சித்தப்பே, நம்ம ரவிக்கு கட்பால் ரெடி பொண்ணு தரிசனம் கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். என்னடா நீ சொல்ற? அடடடடட, என்ன சந்தோஷமா வரானு பாருங்க. அடடடடட, ஃபேஸ்ல கலைய பாரு சித்தப்பா. ஏய், தேன் மதுரமான ஒய்யாரி சுருக்கி இழுக்கும் பூசிங்காரி, மனோவசியம் கொண்ட அழகிலே பல வித்தைகள் செய்வாலே, நீ பேசும் மொழியிலே என் உயிரும் ஏங்குதே. ஏழு ஸ்வரங்களில் சுகமணி மனம் பிழிந்து, நம்மால் மனம் பிழிந்து பேச மாட்டாளா தரணியோ?
தரணி. என்னடா பாடிட்டு இருக்க, நீ இழுத்துக்கிட்ட இருக்க, யாராவது கேப்பாங்களாடா உன்னெல்லாம். இப்ப பாரு, நான் பாடுறேன். தார தப்பட்ட பையனும் கெட்டி மேலும் கொட்டணும், உடுக்க சத்தம் கேட்கணும், அடிச்சு தூள் கிளப்புங்கடா. சவுத் ஆப்பிரிக்கா 2 விக்கெட்ல இந்தியா கிட்ட தோத்து போச்சு. ஐசக் நியூட்டன் பூமியில ஈர்ப்பு விசை இருக்குன்னு சொல்றதுக்கு 20 வருஷம் ஆச்சு. அந்த பூ மாதிரி இருக்கிற பொண்ணோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பையன் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாளா இருக்குமே. அந்த பொண்ணும் நம்ம பையனும் எப்பதான் சேர போறாங்களோ. அந்த பொண்ணும் பையனும் சீக்கிரமா சேரட்டும். சைக்கிள்ல போன பையன் தான் பள்ளம் பார்த்து விழுந்துட்டான். தம்மா துண்டு மனசுக்குள்ள எம்மா பெரிய ஆசைடா. எங்களோட சந்தோஷம் உன்ன கஷ்டப்படுத்திருச்சு. ஒரு பண்ணு வாங்கிட்டோடா. இந்த இதுக்கப்புறம் நீ இருக்க வேண்டியது தெருல இல்ல, எங்க வீட்டுல. ஹே, பெரிய அண்ணா. ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ அம் குட். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பாத்துட்டு இருக்க போற? எப்ப இந்தியாக்கு வர? நான் இந்தியாக்கு வர மாட்டேன், நீ தான் இங்க வர போற. மீ? ஆமா, நீ தான். நீ எம்எஸ் பண்ண இங்க யூனிவர்சிட்டில அப்ளை பண்ணிருக்க, இன்னும் கொஞ்ச நாள் I-20 வரும். வாவ், இட்ஸ் எ கிரேட் நியூஸ். ஆமா, சின்ன அண்ணா எங்க? உனக்கு தான் தெரியுமே, அவனுக்கு பார்ட்டினா பிடிக்கும்னு. தட் வா வீக்கெண்ட். சரி, அப்ப என்ன பண்றாரு கூட? அவர் என்ன பண்ண போறாரு? எப்ப பார்த்தாலும் புக்கும் கையுமாவே இருக்காரு. 1 மினிட். அப்பா, பெரிய அண்ணா. ஹாய்டா பெரியவனே, நல்லா இருக்கியா? என்னப்பா சண்டேவுமா? நான் தான் ப்ரொஃபசர் இல்லையாப்பா, பாடம் நடத்தணும்னா நம்ம பாடம் கத்துக்கணும் இல்லையா? கட்டாயிடுச்சுன்னு நினைக்கிறேம்மா. நம்ம வீட்டோட இன்டர்நெட் எப்பவும் இப்படிதான், அதை மாத்திடுங்க இமிடியட்லி. மாத்திரலாம் மாத்திரலாம். குடுமா, டீ நல்லா சூடா இருக்குல்ல? ஓய் குட்டி, மேல உட்காந்து எழுதலாம்ல? பாட்டி தான் மேல உட்கார கூடாதுன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் தூக்கி உன் தலையில வச்சுக்க, இது அந்த வேலைக்காரியோட பொண்ணு. ஆனால் அது சின்ன குழந்தை பாட்டி. என்னத்த நீங்க சின்ன விஷயத்துக்கெல்லாம்? ஆமாமா, இன்னைக்கோ நாளைக்கோ நான் போயிட போறேன், எனக்கு எதுக்கு சொல்லு? எல்லாம் போய்தான், என் சின்ன வயசுல இருந்து பாட்டி அப்படிதான் சொல்றாங்க. வாய் முடியலையா? ஹாய் ரவி. ஹாய் சார். இந்த ஓல்டு புக்ஸ் எல்லாம் உனக்கு எங்க இருந்து கிடைச்சது? ரோட்ல எவனோ ஒருத்தர் இந்த புக்ஸ் எல்லாம் பழைய பேப்பர் கரெக்டா போடுறா சார், நான் அதை வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க இருந்தா நம்ம காலனில இருக்கிற எல்லாரும் அதை படிப்பாங்கல்ல. ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்கப்பா. யூ நோ, எனிவே யூ ஆர் ஹெல்பிங் மீ. இதுல என்ன சார் இருக்கு? பண்ண முடிஞ்சா பண்ண போறேன், ஆனா சொந்த வீடு இப்படி லைப்ரரியா மாத்தி சர்வீஸ் பண்ணனா அதுக்கு நல்ல மனசு வேணும் சார், உங்களை மாதிரி. கரெக்டா சொன்னப்ப தம்பி, நான் சாயந்தரம் வரேன் சார். ஓகே, கேரி ஆன். ஹாய் தர்ணி, ஹவ் ஆர் யூ? ஹாய் அங்கிள். பாத்தீங்களா, நான் கூட வந்துட்டேன். ஃபைன், உனக்கு தேவையான புக் அங்க இருக்கு. ஹே, ஃபுட் புக்ஸ். இவ ஒருத்தி எப்ப பார்த்தாலும் ஃபுட் பிக்சர். இதெல்லாம் ஓல்ட் கலெக்ஷனா இருக்கு. எங்க இருந்து வாங்குனீங்க அங்கிள்? ஜஸ்ட் நவ ஒரு பையன் டொனேட் பண்ணிட்டு போனாமா. ஸ்ட்ரேஞ்ச், இந்த காலத்து பசங்க புக் ரீடிங் பண்றாங்களா? யூ நோ வாட், ஹி இஸ் எக்ஸாக்ட்லி லைக் யூ. ஒரு எழுத்த பார்த்தாலும் அங்க இருந்து நகர மாட்டான். அப்ப கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும். அங்கிள், ரைட்டர் தெலுக்கு எழுதின இந்த புக்கை ஒரு வாட்டி படிக்கட்டுமா? ஷோர், இதில் என்ட்ரி போட்டு எடுத்துட்டு போமா? ஓகே அங்கிள். அமிர்தம் வந்த ராத்திரி, இவர் மழை வந்த ராத்திரின்னு ஏதாவது புக் எழுதினாரா? ஏன் அதை படிப்பியா? அப்போ அதை என்கிட்ட கொடு. ஹாப்பியா நடந்தே போயிருக்கலாம்ல. மார்னிங் எதுக்கடி வண்டியெல்லாம் எடுத்துட்டு வந்தா? என்ன பண்ண சொல்ற? இன்னைக்கு ஹாரோஸ்கோப்ல போட்டிருக்கு, நடந்தா நமக்கு கண்டமா. உனக்கு ஒரு பெரிய கும்பிடு, தயவு செஞ்சு போ. ஏ, அந்த பனானாஸ் பாத்தியா? 8 மே 8 மே எப்படி கூப்பிடுதுன்னு. கண்ணுக்கு பசிக்கும் போதெல்லாம் சாப்பிட கூடாதடி, வயித்துக்கு பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணும். நல்லா இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிடலாம். தம்பி,
மேடம் ஒரு டசன் கொடு. பார்சலா மேடம்? சாப்பிடுறதுக்கு பார்சல் எங்க அப்பா எடுத்துட்டு வருவார். இது 100 ரூபாய் மேடம். எங்க அப்பா ஃபுட் இன்ஸ்பெக்டர். ஏமா அப்ப இந்த வெச்சுக்கோங்க. மேடம் பில். ஏன் பில்லு கொடுக்கணும்? எத்தனை வாட்டி சொல்றது பாம்ப்ளெட்ஸ் எல்லாம் போடக்கூடாதுன்னு? பாம்ப்ளெட் போட்டதானே உங்களுக்கு 1 ரூபாய் கிடைக்கும். வெறும் பேப்பர் போட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அதுக்காக என் புருஷனை வழுக்கி விட சொல்றியா? முடிச்சா வாங்கிக்கோங்க இல்ல விட்டுருங்க. பாத்ரூம்ல உட்காந்து யாரு பேப்பர் படிக்க சொன்னா? குட் மார்னிங் அப்பா. குட் மார்னிங் பாட்டி. குட் மார்னிங். காலையில ஏமா அவகிட்ட பேப்பரை கொடுத்தீங்க, எப்படி கிறுக்கிருக்கா பாரு. சரி ஓகேம்மா நான் கிளம்புறேன்மா. ஏ குட்டி, உனக்கு விளையாட பேப்பர் வேணும்னா இனிமேல் என்கிட்ட கேளு. அப்பா படிக்கிற பேப்பர் ஏன் எடுத்தா? அதுக்கு தான் வேலைக்காரங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும்னு நான் சொன்னேன். அந்த பேப்பரை வச்சு நான் ஒண்ணும் விளையாடலக்கா. நிஜமாவா? ஆமாக்கா, பாட்டி மேல சத்தியம். என் மேல எதுக்கடி சத்தியம் பண்ற? ஆளைய மூஞ்சியும் பாரு. நானே ஏற்கனவே இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிறேன். ஒன்னு கோத புடிச்சு திருகுறேன். இரு, எங்க இருந்துதான் வந்துச்சுன்னு தெரியல இது. 1 2 3 4 இந்த தரணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பத்தியா? அஞ்சரை அடி இருக்கிற என்னோட வரம் அவ, 50 கிலோ இருக்கிற தமிழச்சி அவ, ஒவ்வொரு தமிழ் எழுத்தும் பெருமையா நினைக்கிற பேரு தரணி. எங்க வீட்டுல இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு வானவில் வந்தது. அதனாலதான் தினமும் காலையில 5 மணிக்கு அதே வீட்டுக்கு போய் குட் மார்னிங் சொல்லுவேன். ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த அந்த அழகு எங்க காலனியவே அழகா மாத்திருச்சு. என்ன பத்தி யாருக்கு தெரிஞ்சிருக்கும் இது? யாரா இருக்கும்? ஏய் பேப்பர் பாய். என்னங்க? அதேதான் நானும் கேக்குறேன். என்ன இது? உன்னதா? I'm sorry. Actually, எனக்கு பிடிச்ச விஷயத்த இந்த மாதிரி தான் அண்டர்லைன் பண்ணி வைப்பேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்றதுக்கு என்னது? அது என் ரேஞ்சுக்கு செட் ஆகாதேன்னுதா இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண. ஓ, நீ அண்டர்லைன் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணா மத்தவங்களுக்கு புரிஞ்சிருமா? ஐயோ, நான் காலங்காத்தால எந்திரிச்சு நியூஸ் பேப்பரை படிக்கிற பொண்ணு மாதிரியா இருக்க? ஐயோ இல்லங்க. இந்த விஷயம் எங்க அப்பாக்கு தெரிஞ்சதுன்னா? மேம், ரியலி சாரி மேம். அடுத்த முறை இப்படி நடக்காம பாத்துக்கறேன். ஆமா, பாம்ப்ளெட்ஸ் போட்டா உனக்கு காசு வருமா? ஆமாங்க. சரி, அப்ப நாளையில இருந்து பாம்ப்ளெட்ஸ் போட்டுக்கோ. உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? நோ ப்ராப்ளம். சரிங்க. ஹே பேப்பர் பாய், உன்னோட பேர் என்ன? ரவிங்க. ரவி, உன் ஹாபி நல்லா இருக்கா? கண்டினியூ பண்ணிக்கோ. காதல் மழையே
நிறங்கள் உன் சிரிப்பே நிதம் நிதமே என்னை கேட்டால் நீ தேவதை குளிர் சுடுகிறதே அனல் குளிர்கிறதே உன் விழியே என் மொழியே தாய்மொழியும் உன் பெயரே உன் பெயரே கவிதையே உன் பாதநீரே புனிதமாகும் எனக்குள் புதியதாய் உலகம் கண்டேன் போகாதே போகாதே காதல் மழையே போகாதே போகாதே காதல் மழையே போகாதே போகாதே காதல் மழையே போகாதே போகாதே காதல் மழையே நாலு ஸ்பெஷல் டீ அப்படி எனக்கு பூஸ்ட்ரா ஓகே வைஃபையே இல்லாம வாட்ஸ்அப் வேலை செஞ்ச மாதிரி என்னடா இந்த எக்ஸைட்மெண்ட் ஒருவேளை தரணி உன்கிட்ட பேசினாலா பேசினாலான்னு கேட்கறேன் பேம்ப்ளெட்ஸ் போட்டா எனக்கு காசு வரும்ல நாளில இருந்து என்ன கண்டினியூ பண்ணிக்க சொன்னாடா போட போனா போதுன்னு அப்படி சொல்லியிருப்பா இதெல்லாம் லவ் இல்லடா ஆய வச்சுட்டு சுமாரா டேய் பதஞ்சலி ஏதோ ஒரு ஃபீல்ல சொன்னாலடா அதுவே போதுண்டா ஒன்று வெறும் காஃபி பார்ட்டி தான்டா நான் இன்னைக்கு நைட்டு காக்டெயில் பார்ட்டியை கொடுக்குறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க காக்டெயில் பட்டியா எதுக்குடா நான் டெய்லி அனிதாவுக்கு நியூஸ் பேப்பர் போடுவேன்ல அதுல பாம்ப்ளெட்டுக்கு பதிலா லவ் லெட்டர் வச்சுட்டேன் அந்த லெட்டர் படிச்சதும் அவ என் லவ்வுக்கு அடிமை ஆயிடுவா நீங்க என் சரக்குக்கு அடிமை ஆயிடுவீங்க நீ கதை விட்டது போதும் என் டார்லிங் சந்தோஷமா இருக்கா அதுவும் என்னாலதான் என்ன இதுல இருக்கு சிரிச்சிட்டா ரிப்ளை கொடுக்கறேன் ஏதோ எழுதுறா எழுதிட்டடா ஏ கேட்ச் யாரும் பார்க்கல பார்த்துக்கிட்டே இருங்க உங்க எல்லாருக்கும் முன்னாடி என் லவ் சக்சஸ் ஆயிடும் என்னி அவட பிளாக்னு கூப்பிடுறீங்க இப்ப உங்க கண்ணில் இருந்து ரத்தம் தான் வரப்போகுது அல்லா யேசுநாதரே கோவிந்தா சாய்பாபா பார்த்தது போதும் முதல்ல ஓபன் பண்றேன் பாக்குற சக்தி உங்களுக்கு இருக்கடா அடேங்க அப்பா நீ முதல்ல படிட ஆட்டு பத்திரம்டா ஷாக்ல நின்ற போது ஃப்ரூட் பீல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஷாக்கா கதரா டஸ்ட்பின் மாதிரி இருக்குனே சிம்மலிங்க சொல்லிருக்கா மச்சான் நல்லா வெச்சுக்கோ நல்ல மோது பண்றா தேவையா உனக்கு பாத்ரா பாத்து ஆமா பா சடனா கார் நின்னு போச்சு நான் கேப்ல வந்துடுறேன் லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன் மெக்கானிக் அனுப்பிடுங்க சரிமா பி கேர்ஃபுல் ஓ ஷிட் பேட்டரி டெட் ஓ
தரணி மேடம் நீங்களா? ஹே பேப்பர் பாய் நீயா? என்ன இது? மார்னிங் பேப்பர், மதிய ஆட்டோ, ஈவினிங் வேலட் பார்க்கிங்கா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை, அதான் நான் ஆட்டோ கொண்டு வந்தேன். காருக்கு என்னாச்சுங்க? ஏதாவது ரிப்பேரா? நான் அர்ஜென்டா மேச்சல் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகணும். வாங்கல நான் ட்ராப் பண்றேன். ஆட்டோல அவ்வளவு தூரம் ஓகேவா? உங்களுக்காக எவ்வளவு தூரம்னாலும் ஓகே தாங்க. வாங்க உட்காருங்க. ஒன் செகண்ட். அப்பா உங்க ஃபீவர் கூட எனக்கு ஃபேவர் பண்ணுதே. ரவி, ஆன் தி வேல ஃப்ளவர் பொக்கே ஷாப்ல ஸ்டாப் பண்ண. சரிங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு நீங்க மட்டும் ஏன் தனியா போறீங்க? என் ஃப்ரெண்ட் மேரேஜ்க்கு. ஓ, லவ் மேரேஜாங்க? ஆமா, ஐஐடி கரெக்ட்பூர்ல ரெண்டு பேரும் என்னோட கிளாஸ்மேட்ஸ். பொண்ணு கேரளா, பையன் இங்க தான் நம்ம சென்னை. பையன் ரொம்ப லக்கிங்க. அவன் லவ் சக்சஸ் ஆயிடுச்சு. 4 வருஷம் நீயும் யார் பின்னாடியாவது சுத்து, உன் லவ் கூட சக்சஸ் ஆயிடும். ஷாப் க்ளோஸ்ட், என்ன பண்றது? பரவாயில்லைங்க, முன்னாடி போய் பார்க்கலாம். என்ன இது திடீர்னு? ஆஹா, இப்பதான் அதிர்ஷ்டம் ஆரம்பிச்சதுன்னு நினைச்சேன், அதுக்குள்ள துரதிருஷ்டமா? இது ஸ்டார்ட் ஆயிடு. என்னாச்சு? அது என் பேட் டைம், உங்க வண்டியே நின்னு போச்சு, நான் வேற வண்டியில போயிடுறேன். இருங்க ஒரு நிமிஷம். அங்க மட்டும் வியாபாரம் நல்லா நடக்குது. பைக்ல போயிடலாமா? இப்ப உடனே பைக்குக்கு எங்க போறது? ஒரு நிமிஷம் இருங்க. அண்ணா கணேஷ்ணா, வணக்கம்ண்ணா. என்னப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா. ஆனா ஒரு சின்ன ஹெல்ப். நான் சொல்றேன் ரவி, 1 hour உங்க பைக் வேணும். அடா எடுத்துட்டு போடா, வெயில் மழைன்னு பார்க்காம பேப்பர் போடுற, உனக்கு இல்லாம அப்புறம் யார் கொடுப்ப? எடுத்துட்டு போ. தேங்க்ஸ்ண்ணா. சரி சரி. என்ன வேணாலும் வாங்கிக்கப்பா, இந்த நர்சரி உன்னோடதா? வாவ் ரவி, இட்ஸ் அமேசிங். ஷாப் ஓகே விட ரொம்ப நல்லா இருக்கு. ஏ ரவி, ஒரு செடிக்கு ஒரு வகையான ஃப்ளவர் வர்றதை விட எல்லா ஃப்ளவர்ஸும் ஒரே செடியில வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? அப்ப எல்லா செடியும் ஒரு பொக்கேவா இருக்கும். ஓ வா, போன டைம் ஆகுது. பை ஆன்ட்டி, தேங்க்யூ சோ மச். வா பை. கா போயிட்டு. சரி ரவி. கையெழுத்து போடுற சந்தீப் கூட இன்னும் வரல. நீ அவரை பண்றதுக்காக தானே? ப்ளீஸ் கம் ப்ரோ. இட்ஸ் ஓகே, கம். Oh.
சீக்கிரமா வாங்கம்மா, ஏற்கனவே சுகர் இருக்கு, லஞ்சுக்கு லேட் ஆகுதுல்ல. சாரிங்க. மாலையை மாத்திக்கோங்க. Congrats, guys. Thank you. Thank you. அந்த புக்கில் அப்படியே கையெழுத்து போடுங்க. இந்த ரவி. என்னாச்சு ரவி? I'm sorryங்க. பொண்ணுக்காக அம்மா அப்பா இல்லாமல் கல்யாணம் பண்ணுறாரு. யாருன்னே தெரியாது. நான் சைன் பண்ண தப்பாக இருக்குங்க. என்னால் சைன் பண்ண முடியாது. நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க பிரதர். கல்யாணங்கிறது மாலையை மாற்றி சைன் பண்ணுறது இல்லை. அது குடும்பம், மெமரிஸ், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். மறக்கிற மாதிரி இல்லை. எங்களோட ஆசையும் அதான். வீட்டில் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறது? அவங்கள ஒத்துக்க வைக்க 4 இயர்ஸ் கஷ்டப்பட்டதை கேள்விப்பட்டேன். உங்கள் வீட்டில் ஒத்துக்க வைக்க எவ்வளோ நாள் ட்ரை பண்ணீங்க? 4 மாதம், 4 நாள், அட்லீஸ்ட் 4 மணி நேரம். மிஞ்சி போனால் 4 தடவை கேட்டிருப்பீங்க. வேணான்னு சொன்னதுக்கப்புறம் இப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. சின்ன வயசுலேருந்தே நமக்கு பிடிச்சது மட்டுமே கொடுக்குற அப்பா அம்மா நமக்கு பிடிச்சவங்களையும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி புரிய வைக்கணும். சரி பரவாயில்ல, உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை போல இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் முடிவை தரணி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்க முடிவை நான் ஏற்றுக்கிறேன். வேணா ரவி. நாங்கள் எடுத்த முடிவை விட நீ சொன்னதுதான் எனக்கு கரெக்ட்னு தோணுது. ஆமா ப்ரோ, எங்களோட கல்யாணத்தை குடும்ப சம்பந்தத்தோட பண்ணிக்கிறோம். என் சர்வீஸ்ல நான் எத்தனையோ பசங்களை பார்த்திருக்கேன்ப்பா, ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பையனை நான் பார்த்ததே இல்லப்பா. தரணி, மியூசிக் கேட்டுக்கிட்டே புக்கை எப்படிமா படிப்ப? மூவி பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவைப்படும்ல, எனக்கும் அப்படித்தான். போதும் படிச்சது. உங்க அப்பா மாதிரியே நீயும் நாளைக்கு எக்ஸாம் இருக்கிற மாதிரியே படிச்சுட்டு இருப்ப. ஹலோ, சொல்ற சாம்பு, என்ன பொண்ணுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் டா. பையன் யாருடா? அம்மா வேலை பாக்குறாரு. அரேஞ்ச் மேரேஜ் எப்படி விசாரிச்சு பாத்தியா? அப்பவ பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருச்சா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரைக்கும் அவர் முகத்தை கூட நான் சரியா பார்த்தது இல்ல. அப்புறம் எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? ஆக்சுவலி உன்னோட பெரியண்ணா பிறந்ததுக்கு அப்புறம்தான் அவர் மேல உண்மையான ஃபீலிங் எனக்கு வந்துச்சு. வயசு ஆக ஆக அதுவும் அதிகமாயிட்டே வந்துச்சு. உண்மை சொல்லணும்னா ஃபீலிங்ஸ் எப்பவுமே அப்படியே தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கத்தான் எனக்கு டைம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். சரி சரி, சீக்கிரமா தூங்கு. குட் நைட் மா. குட் நைட். வேலைக்காக வந்தேன்.
அம்மா உன் குவாலிஃபிகேஷன் என்ன? பிடெக் முடிச்சிருக்கங்க. பிடெக்கா? சீரியஸ்லி? ஆமாங்க. பிடெக் படிச்சிட்டு நியூஸ் பேப்பர் போடுறியா? அது மாடுறதுக்காகங்க, இது என்னோட வாழ்க்கைக்காக. என் இதயம் தினமும் எங்கிடுவே உன் வருவை எண்ணி, அந்த இரவை நானும் கேட்டிடுவேன் உன் விடியல் கெஞ்சி. என் பக்கம் நீயும் இருக்கும் போது எல்லாம் சொர்க்கம், உன் தோளில் சாய்ந்து சுற்றிட வேண்டும் இவ்வுலகம். என்ன இது புதுவிதமாய் என்னை சூழுதே, என் மகாராணி உனக்காக காத்திருந்தேன். உன்னிலனா எப்பொழுதும் உனை சேருவேன், என்னுயிராக என்னாலும் உனை காணுவேனே அந்தே. சரிடா, நான் கிளம்பணும், நிறைய பேத்துக்கு பத்திரிக்கை வைக்கணும். ஓகேடா. அப்புறம் பொண்ணு தரணியை கல்யாணத்துக்கு கண்டிப்பா கூட்டி வரணும். கண்டிப்பாடா. அதோ என் பொண்ணு கூட வந்துட்டா, நீயே சொல்லு. ஹாய் சாபு அங்கிள். ஹாய் தரணி. ஹாய் கீதா. ஹாய். கங்கிராட்ஸ் ஃபார் தி மேரேஜ். தேங்க் யூ. அம்மாடி தரணி, நீ சங்கீதுக்கு வந்து கல்யாணம் முடியற வரைக்கும் கூடவே இருக்கணும், சரியா? கண்டிப்பா அங்கிள். சரிடா, வாடா. வரேன் அங்கிள். ஓகே. பை. பை மா. பை அங்கிள். ஹே புத்தக புழு. Hey, என் பர்த்டே ஷாப்பிங் போனேன்னு சொன்னா என்ன வாங்கினா? அந்த அளவுக்குல நம்ம கேட்கிற ரேஞ்ச். இது தரணி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்டா? தரணி வாங்கி கொடுத்தல, எங்க கட்டு பாக்குற? ஹே, பாத்துடா. டே மச்சான், டைலர் ரேஞ்சில இருந்து டாமி ஹில்ஃபிகர் ரேஞ்சுக்கு போயிட்டடா. டே, எழுத்த பார்த்து மயங்கிட்ட, ஐடியாலஜி பிடிச்சிருக்குன்னு 5 வருஷம் வெயிட் பண்ண, ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா, போன் வாங்கி கொடுத்தா, ஐ லவ் யூ னு எப்படா சொல்ல போற? என்னடி சொல்ற நீ, அந்த பேப்பர் பாய் காதலிக்கறியா? ஆமா. ஃபினான்ஷியலாக வேணால் அவன் புவராக இருக்கலாம், பட் கேரக்டர் வாய்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்தா எல்லாரை விட அவன் தான் ரொம்ப ரொம்ப ரிச். அவன் கூட எப்படி அந்தளவுக்கு கனெக்ட் ஆன? இது என்னோட ஐடியாலஜி மாதிரியே இருக்கு. அங்கிள். சொல்லுமா. இது புது புக் தானே? அதுக்குள்ள இது யார் படிச்சது? ஓ, அதுவாமா? பேப்பர் போய் ரவி எடுத்துட்டு போனான். பேப்பர் பாய் ரவையா? இந்த உலகத்துல ரெண்டு பேரோட உலகம் ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த எழுத்தை பார்த்த உடனே எங்க ரெண்டு பேரோட உலகமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் கூட டிராவல் பண்ணும்போது அவனோட வேல்யூ என்ன, அவனுக்கு இருக்கிற வேல்யூஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்.
அதனால தான் அவன் கூட என் லைஃபை ஷேர் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியா? இந்த விஷயத்தை நீ ரவி கிட்ட போய் எப்படி சொல்ல போற? நாளைக்கு அவ ஃப்ரெண்ட் பூர்ணமோட பர்த்டேடா, அந்த பார்ட்டில தான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்கேவா. ஆமா ஆமா, அந்த பஃபே கூட. டேய், அந்த ஃபுட் இன்ஸ்பெக்டர் வேணுனே நம்ம ரெஸ்டாரண்ட்ட டார்ச்சர் பண்றான்டா. ரிவெஞ்சுக்கு இதுதான் கரெக்ட்டான டைம். அதனால தானா பாத்திரம்லாம் பெருசா இருக்கு, ஸ்பூன் எல்லாம் சின்னதா இருக்கு. அரிசியில தண்ணியை கலந்துட்டேன், கரிசில கலர்ஸ கலந்துட்டேன். சூப்பர்ரா. முடிஞ்சா அவன் குடிக்கிற சூப்ல மோஷன் டேப்லெட் கலந்துரு, போகும்போதே போயிட்டு. அம்மாடி தங்கம், கேக்க கட் பண்ணலாமா? 2 மினிட்ஸ் பா, ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட் வரா. கிங்கோடி இருக்கோம். சொல்ற என்ன விஷயம்? பார்ட்டி எப்படி போயிட்டு இருக்கே? டேய், நம்ம ஏரியால கல்யாணத்து கூட இவ்வளவு கிராண்டா பண்ண மாட்டேன்டா. அபியா, நீ வந்தது தரணிக்கு தெரியுமாடா? சொல்லலாம்னா கொஞ்சம் டென்ஷனா இருக்கேடா. துணைக்கு நீயும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த குண்டு பஸ் நீங்க கூப்பிட்டா நாங்க வர மாறுப்போம். நிறைய போய் சொல்லுப்போ. சரிடா, நீ போய் அப்புறம் கூப்பிட. வா வா வா. இவனா நீ இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்னு சொன்னதோ? யாரோ பிரசிடென்ட் வராங்கன்னு நினைச்சேன். பேப்பர் பாய் வந்திருக்கானே, என்ன வாழ்க்கடா இது? கம், தேங்க்ஸ் ஃபார் கமிங். இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கு ரவி. நீங்க வாங்கி கொடுத்தது இல்ல? ஃப்ரெண்ட்ஸ், பசங்க எல்லாருமே காக்டெயிலுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா நாங்க பாக்குறதே உங்களை இந்த பர்த்டே பார்ட்டியில தான். அதனால நாலு வார்த்தை இப்போ பேசிக்கலாம். இந்த ஏஜ்ல அட்ராக்ஷன் அதிகம், காதலும் அதிகம் தானே? ஒரு ஃபுட் இன்ஸ்பெக்டரா நான் உங்க எல்லாருக்கும் சொல்ல போறது ஒன்னே ஒண்ணுதான். ஃபுட்லையாவது லவ்லையாவது குவாலிட்டி கண்ட்ரோலு ரொம்ப முக்கியமானது. கண்ட கண்ட நாய் கூட எல்லாம் நீங்க காதல்ல விழவே கூடாது. அவங்க சானிடேஷன் என்ன, அட்டண்டரேஷன் என்னன்னு, கண்டாமினேஷன் என்னன்னு எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உங்க ஃபுட்டு டைஜஷன் ஆகும், லவ் சக்சஸ் ஆகும். தேங்க்யூ 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 கமாண்டலிங். ஓகே டானி. Happy birthday to you. என்ன போர்னா, லவ்ல விழுந்துட்டியா? உங்க அப்பா என்ன லவ் கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு? நமக்குலாம் எப்பவும் ஃபுட் தான், லவ் எல்லாம் தேவையில்லப்பா. அது சரி, காதல்னா என்ன? காதல வந்துட்டு காத்தோட போறதுதான். அதெல்லாம் ஒண்ணு மாதிரி ஆளுக்குடா. ரவி நீ சொல்லு. லவ்னா ஆக்சிஜன் மாதிரிங்க, கணக்கே தெரியாது, ஆனா அதுதான் வாழ வைக்கும். ஆமா, அவனையே எங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணல. ஹீஸ் ரவி, மை பாய் ஃப்ரெண்ட். ஹாய், திஸ் இஸ் இஷானி. ஹாய் ஹாய் மாரா. ஹலோங்க. ஹாய், திஸ் இஸ் ஹாய் சார். சரி, அப்ப நம்ம இவனையே குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஹீ இஸ் தி சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வாட்ஸ் யுவர் சிட்டிசி ப்ரோ? 12 ப்ரானம். நீங்க என்ன கம்பெனில வர்க் பண்றீங்க? IBM. வாவ், கங்க்ராட்ஸ் தரணி, யூ ஆர் வெரி லக்கி. அது ஒரு நிமிஷம்ங்க. Thank you.
ரவி, ஏன் பாதிலே கிளம்பிட்ட ரவி? கடைசி வரைக்கும் சேர்ந்து நடக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வந்த வழியிலே போறதான் கரெக்டுன்னு தோணுச்சு. நான் அவங்க கிட்ட போய் சொன்னதுனால என் மேல கோவமா உங்களுக்கு? இல்லைங்க, உண்மையை மறைச்சிட்டோமே கவலையா இருக்கு. நீங்க கத்வால் ரெட்டியோட பொண்ணுன்றதுக்காக நான் உங்களை லவ் பண்ணல தரணே. உங்களை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய எழுத்தையும் ஃபீலிங்ஸையும் காதலிச்சேன். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க தரணே. ஆரம்பத்துல உங்களை எப்படியாவது பார்க்கணும், எப்படியாவது பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணிருக்காங்க, ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா மறுபடியும் என்னோட ஃப்ரெண்டாவே ஆயிட்டீங்க. நான் ஒரு மாசம் முழுக்க டீ குடிச்சாலும் 300 ரூபா தாங்க ஆகும். நீங்க நான் எங்க கூட்டு போனீங்களேன், அதுக்கு என்ன பிளேஸ்? ஸ்டார் பாக்ஸ். ஒரு கப்புக்கு 300 ரூபாவா? பைத்தியக்கார பசங்க. எங்க ஸ்ட்ரீட்ல ஹேர் கட் பண்ணா 50 ரூபா தாங்க. நீங்க கூட்டிட்டு போன சலூன்ல 1000 ரூபா. அப்ப பிரைஸ்ல மட்டும்தான் நான் டிஃபரன்ஸை பார்த்தேன். இப்போ ஒரு பர்சனாவே எனக்கு நிறைய டிஃபரன்ஸ் தெரியுது. ரவி, நான் அப்படி ஏன் அவங்க கிட்ட சொன்னேன்னா எனக்கு உனக்குன்னு 1000 காரணம் இருக்கும் தரணி. நான் படித்தவன், பிடெக் முடித்தவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் க்ளோஸ் ஆனேன். நான் தான் அதை நோட்டீஸ் பண்ணலை. கரெக்ட். ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்ததுக்காக கிஃப்ட்ன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸ்டாண்டர்ட் அது, அதை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டேன். இந்த ஷர்ட்டை வாங்கி கொடுத்து அதை நீட்டாக டக் பண்ணி வர சொன்னால் அதை தான் காதல் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த பிரசன்டேஷனுக்கு தான் நான் ப்ரிபேர் பண்ணியா? வாட் நான்சென்ஸ் ரவி, உனக்கு என்ன பைத்தியமா? தரணி, இங்க இப்ப கவலைப்பட வேண்டிய விஷயமே நீயும் எல்லாரும் மாதிரி யோசிச்சதா? ஹோம் மைண்ட் செட்டுக்கு நான் ஒரு பேப்பர் பாயா இருக்கிறது கேவலமா இருக்கலாம், ஆனா அது தப்பு இல்லை. எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ரேஞ்ச வேற இல்ல. நீ எங்க இப்ப நிக்கிறேன்னு பாரு. உன்னோட பேக்ரவுண்ட் ரொம்ப பிரைட்டா கலர்ஃபுல்லா இருக்கு, ஆனா எனக்கு பின்னாடி எல்லாம் எல்லாம் இருட்டு. அந்த வெளிச்சத்தை விட்டுட்டு என் இருட்டுக்குள்ள நீ வர வேண்டாம். ரவி, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சுதான் பேசுறியா? இப்பதான் புரியுது தரணி. நானா கட்டின தாஜ்மஹாலுக்கு நான் தான் ஷாஜகான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நான் வெறும் கூலிதான். நின்று கொண்டிருந்த நான் எந்த ஒரு கேட்சையும் விட்டுவிடாமல் பிடித்துவிட வேண்டும் என்று விரும்பினேன். ஏனென்றால் அது எனது அணியின் வெற்றியை முழுமையாக பாதிக்கும். புகையிலையை புகைப்பது மற்றும் அதை மெல்லுவதன் மூலம் உங்கள் வாழ்வை அழிக்கும் வகையில் நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தை சிதறடிக்காதீர்கள். துடிப்பாக இருங்கள், புகையிலையிலிருந்து விலகி இருங்கள். ஏன் வாழ்க்கை இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப இந்த பரவக்கூடிய கேன்சரை என் முகத்துல இருந்து வெட்டி எடுத்தாகணும். இப்ப எதுவுமே முன்ன மாதிரி இருக்காது. புகையில என் வாழ்க்கைய நாசமாக்கிடுச்சு. கெய்னி, குட்கா, புகையிலை, ஜர்தா, பான் மசாலா உங்கள் வாழ்க்கையை சீரழித்து விடும். வா உட்கார. வீட்டுக்கு போயிட்டு படிக்கலாமே மேகா. அம்மா இப்பவே 3 தடவை கால் பண்ணிட்டாங்க. படிச்சு முடிச்சுட்டு போலாமே.
பொண்ணுதான்டா. என்னடா இப்படி இருக்க? இல்லடா ஏதோ இருக்கு. நாலு நாள் பேப்பரை வீடு மாற்றி வீடு போட்டுட்டு இருக்கான். என் மேலே கம்ப்ளைண்ட் வருது பேப்பர் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. பேப்பரை மாறினா என்னவா? அதே நியூஸ் தானே, அதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் பேசுறது அவங்கள பத்தி இல்ல, இவனை பத்தி. மூடு சரியில்லை, விடுற. மூடு சரியில்லைன்னா என்னடா? சாயந்தரம் நாலு பேக்கு போட்ட சரியா போகுது. சரக்கடிச்சான் இல்லை, போய் பார்த்தா தான் கிளாரிட்டி கிடைக்கும்னு பூர்ணாவை பார்க்க போனேன். என்ன விஷயம்? பில்லுக்காக வந்தியா? இரு கொண்டு வர. பூர்ணா மேடம், தரணிக்கு எவ்வளோ கால் பண்ணாலும் அவ அட்டன் பண்ண மாட்டேங்கிறான். நீங்க ஒரு தடவை நான் இருந்தா அவன் நம்பரை பிளாக் பண்ணிருப்பேன். தப்பு பண்ணிட்டங்க. இந்த விஷயம் அவளை அழைச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு புரிஞ்சுதா? உன் கூட வெளியே வந்த ஒரு நாள்லயே நீ யாருங்கிறத அவ தெரிஞ்சுக்கிட்டா. இவ்வளவு நாள் நீ அவ கூடவே இருந்து அவ யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கவே இல்ல. சாரிங்க, வெரி சாரி. அங்க நடந்ததை இன்சல்ட்டா ஃபீல் பண்ணே தவிர அவளோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்க முடியாம போயிடுச்சு. பொறுமையா உட்காந்து யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானான்னு, எழுத்துக்களை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானான்னு தோணுச்சு. ரவி, அவ உன் மரியாதையை அதிகப்படுத்தவளை தவிர என்னைக்கும் குறைக்க மாட்டா. இந்த காலத்து பொண்ணுங்க எப்படி இருக்காங்கன்னு புக்ஸ்ல இல்ல, வெளியே வந்து பாரு. மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வச்சுட்டு சுத்துறாங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ, தரணி மாதிரி ஒரு பொண்ணு நீ உலகம் முழுக்க தேடினாலும் கிடைக்க மாட்டா. நான் அர்ஜென்ட்ட தரணி பார்க்கணுங்க. அவ வீட்ல இல்ல, ஃப்ரெண்டு கிளாந்துக்காக வெளியூருக்கு போயிருக்கா. Thank you.
காதல் ஓலி காதல் தீபாவளி. வெரி வெரி சாரி தரணி. இன்னும் எத்தனை வாட்டி சொல்லுவா? நம்ம விரலுக்கு நடுவில் ஏன் கேப் இருக்குன்னு தெரியுமா? நம்ம லைஃப்ல அவர் லைஃப் பார்ட்னர் ஃபீல் பண்றதுக்காக. சேர்ந்திருக்கிற இந்த கையை எப்பவும் பிரிக்க வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம கிடையில இந்த மாதிரி கேப் இருக்கக்கூடாது. முத்தம் கொடுக்கறது உதடோட உதடோட எண்ணிறதில்ல, ரெண்டு மூச்சு ஒன்னா சேர்றது. வந்தவானும் காதல் கதைகளை பேசும், கண்கள் பாணி தீட கேட்கும் புத்தம் போது லைஃபே. ரெக்கை விரித்திட வேண்டும், சரல் அணைத்திட வேண்டும், வானம் மீறி அந்த ஆகாயம் செல்ல வேண்டும் உயிரே. கண்ணில் காணும் அழகைய கண்டே நானும் உண்டில் ஃபியூச்சரை மறந்து நம் நேச்சரில் மிக்ஸ் ஆவோமே. மனமெங்கும் மத்தாப்பு காதல் ஓடி காதல் தீபாவளி. மனமெங்கும் மத்தாப்பு காதல் ஓடி காதல் தீபாவளி. மரங்களின் பாசம் உந்தன் தேகத்தில வீசும், மூச்சடைத்து நானும் நிற்க உயிர் தருவாய் நீயே. பூலோகத்து வெண்ணிலாவே கண்டேன் எந்தன் பெண்ணிலாவே, காதல் இமைகளை மூடி முத்தம் தருவாய் அம்மா. யாரும் காண நேரம் போவோம் ரொம்ப தூரம், காலம் நமக்கென்றே படைத்திட்ட உலகம். மனமெங்கும் மத்தாப்பு காதல் ஒளி காதல் தீபாவளி. மனமெங்கும் மத்தாப்பு காதல் ஒளி காதல் தீபாவளி. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறணும். என்னடா முட்டாள், என்ன வேணும் உனக்கு? கால்ல செருப்பு எதுவும் போ. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, டைம் வேஸ்ட் ஆகுது, சீக்கிரம் சொல்லு. நான் சொல்றத கேளு அனிதா. நீ செருப்ப கட்டி அடிச்சாலும் வாழைப்பழத்தோல தூக்கி வீசினாலும் நான் மட்டும் பேச்ச மாத்தாம அதேதான் சொல்லுவேன். ஐ லவ் யூ. நீ ஊன் சொல்லிட்டனா கல்யாணம் பண்ணிக்கலாம். நாக சைத்தன்ய சமத்தாக்கு அப்புறம் நம்ம ஜோடிதான் ட்ரெண்டிங்ல இருக்கோம். என்ன சொல்ற? ஐயோ, என்ன கையெல்லாம் மடக்கறா? நானும் உனக்கு சொல்றேன், கரெக்டா கேளு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே சுத்தமா இல்ல. எனக்கு ஒரு சேம் ஃபீலிங் தான். கல்யாணம்லாம் யாருக்கு தேவை? நம்ம ட்ரெண்ட ஃபாலோ பண்ணவனா செட் பண்ணலாம். நம்ம காலனில ஒரு ரூம் வாங்குறோம், டே நைட் அதே வேலையா கஷ்டப்படுறோம். நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துட்டு சோர்ந்து போனாலும் கஷ்டப்படக்கூடாது. வேணா 6 மாசம் கழிச்சு நமக்கு போர் அடிச்சதுன்னா பிரேக்அப் சொல்லிட்டு அவங்க உங்க வீட்டுக்கு போயிடலாம். என்ன சொல்ற? கல்யாணம்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னது உன் கூட. மறுபடியும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த
உன்னை கண்ட தூரமா வெட்டி காக்காக்கு போட்டுருவேன். போன் பிக் பண்ண மாட்டேங்கறாங்கம்மா. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. இன்ஃபர்மேஷன் கொடுக்காம உங்க அப்பா இவ்ளோ நேரம் இது வரைக்கும் வெளியில இருந்ததே இல்ல. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. வீட்ல எல்லாரும் எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. என்னாச்சுப்பா? என்னப்பா சோகமா இருக்கீங்க? என்னாச்சு? சாம்ப சிவராவ் அங்கிள் இருக்கார்ல, அவருக்கு என்னாச்சு? ரீசெண்டா தானே கல்யாண பத்திரிக்கையை கொடுத்துட்டு போனாரு. சாம்ப சிவராவுக்கு ஒன்றும் இல்லம்மா, அவர் பொண்ணு கீதா இருக்கால, அவ சூசைட் பண்ணி செத்து போயிட்டா. இன்னும் ஒரு வாரத்துல அவளுக்கு கல்யாணம், ஏப்பா சூசைட் பண்ணிக்கிட்டா? காலையில எங்க ஆபீஸ்ல எல்லார்கிட்டையும் என் பொண்ணு இன்னும் ஒரு வாரத்துல லண்டனுக்கு போக போறா, இந்த முறை சம்பிரதாய டெஸ்க்கு நானும் போக போறேன்னு சொன்னான். ஆனா இன்னைக்கு சாயந்தரமே அவ எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. எதுக்கு அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணா? வேற என்ன காதல்மா, அவ யாரையோ காதலிச்சாலாம், வீட்டுல சொல்றதுக்கு பயந்திருக்கா, கல்யாண நேரமும் கிட்ட வந்துருச்சு, அவ என்ன பண்ணுவா? இருந்தாலும் உங்க ஜெனரேஷன் பசங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க? எல்லா சின்ன விஷயத்தையும் வீட்டுல சொல்றீங்க, இந்த மாதிரி விஷயத்த சொல்ல மாட்டீங்களா? சொன்னா திட்டுவாங்க இல்ல அடிப்பாங்க, ஆனா கொலை பண்ண மாட்டாங்கல்லம்மா. சொல்ற விதத்துல சொன்னா பசங்க மேல இருக்கிற பாசத்துல ஒத்துக்குவாங்கல்லம்மா. அப்படின்னா நீங்களும் ஒத்துக்கோங்கப்பா. ஏய், என்ன பேச வர நீ? ஆமாம்மா, நானும் ஒரு பையனை காதலிக்கிறேன். யாருடி? நம்ம வீட்டில் பேப்பர் போடுற பேப்பர் பாய். பேப்பர் பாயா? அப்பவே நினைச்சேன், அவன் நம்ம வீட்டுக்கு பேப்பர் போட வரும்போதே எனக்கு சந்தேகம் வந்துச்சு, இப்படி ஏதாவது நடக்கத்தான் போகுது. என்னப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? சொல்றதுக்கான ஃப்ரீடம் பசங்க எடுத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிறதுக்கான தைரியம் அப்பா அம்மா கிட்ட இல்லைன்னு கீதா நினைச்சிருப்பாப்பா. இப்ப டைம் நடுராத்திரி 2, இந்த ரூம்ல நீங்க, அந்த ரூம்ல நான். உங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் நம்மளோட வீட்டுக்கும் என்னப்பா வித்தியாசம் இருக்கு? ஒரே ஒரு வித்தியாசம்தான், அங்க பொண்ணு இல்லை, இங்க நான் உயிரோட தான் இருக்கேன், அவ்வளவுதான்ப்பா. போயும் போயும் ஒரு பேப்பர் பாய்னா? சின்ன வயசுல நம்ம தசராக்கு கஜ்வாலுக்கு போனா நம்ம கண்ணுக்கு தெரியற பச்சை பசேல்னு இருக்க நிலங்களை எல்லாம் நம்மளோடதுன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க அங்க போய் உங்க கண்ணால பார்த்து நிலத்தை கண்டுபிடிக்க முடியுமா? நம்மள சுத்தி என்ன இருக்குங்கிறது இம்பார்ட்டன்ட் இல்லப்பா, நம்மள சுத்தி யார் இருக்காங்கன்றதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு பொண்ணுக்கு ஃபாதர் முன்னாடி இருக்கணும், பிரதர் பின்னாடி இருக்கணும், புருஷன் மட்டும் பக்கத்துலயே இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லப்பா. அவன் பேப்பர் பாயா இருந்தாலும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான், வீட்டையும் பொறுப்பா பாத்துக்கிறான், அவன் கடமை என்னன்னு நமக்கு நல்லா தெரியும்பா. என்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்பா. சரிம்மா, என்னைக்கு நல்ல நாளா ஒரு நாள் பார்த்து அவங்கள நம்ம வீட்டுக்கு வர சொல்லுமா. Thank you, Bob. Thank you so much. டே, எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாமா.
வணக்கம்ங்க. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. ஆ தம்பி, ஆட்டோ வேணா கட் பண்ணிட்டு வா. அவரு என்னோட ஃபாதர் சார். அப்பா அப்படித்தான் இருப்பான். பையன் பேப்பர் போடுறவனா இருக்கிறப்போ அப்ப ஆட்டோக்காரனா இருந்தா என்ன தப்பு? நல்ல குடும்பம்டா இது. வாய முடுமா, சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க. I'm really sorry. Please, வாங்க உள்ள வாங்க. உட்காருங்க அங்கிள், உட்காருங்க. உட்காருங்கம்மா. அடடட, என்ன பண்றீங்க? மேல உட்காருங்கம்மா. கம்ஃபர்டபிளா இல்லையா உங்களுக்கு? இது நம்ம வீடுன்னு நினைச்சுக்கங்க, ஃப்ரீயா இருங்க. பரவாயில்ல சார். இல்ல, சோஃபால உட்காருங்க. சொல்லு தம்பி, உட்காருங்க ப்ளீஸ். சார், நான் ஒரு சாதாரண ஆட்டோ டிரைவர். என்னால் இந்த வீட்டு கேட்டு வரைக்கும் தான் வர முடியும். என் பையன் ஒரு சாதாரண பேப்பர் பாய். அவன் இந்த வீட்டு டோர் வரைக்கும் தான் வர முடியும். என் பொண்டாட்டி வீட்டு வேலைக்கு போகிறான். இந்த வீட்டு சமையல் அறை வரைக்கும் தான் வர முடியும். ஆனால் நீங்கள்லாம் எங்களை வீட்டுக்கு கூப்பிட்டு உங்கள் கூட எங்களை உட்கார வச்சுக்கிட்டு இவ்வளோ மரியாதை கொடுத்து பேசுறீங்களா சார்? நீங்க ரொம்ப. அதுல என்ன சார் இருக்கு? உங்க வீட்டை விட இந்த வீட்டுல ரெண்டு ரூம் நாலு செவரு அதிகமா இருக்கு. ஆனா என் பொண்ணு ஒரு பேப்பர் பாய காதலிச்சிருக்கான்னா ஆரம்பத்துல எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு என் பொண்ணு என்கிட்ட ஒரு விஷயம் தைரியமா பேசினாலோ அப்ப எனக்கு புரிஞ்சுது. பசங்களுக்கு பிடிச்சாதான் காதலிப்பாங்க, பொண்ணுங்க நம்பினாதான் காதலிப்பாங்கன்னு. அதனாலதான் நாங்க இந்த முடிவு எடுத்திருக்கோம். ஐயோ, உங்களுக்கு எதுக்கு மாஸ்டர்? உட்காருங்க, உட்காருங்க. எடுத்துக்கங்க. எடுத்துக்கப்பா. தேங்க்ஸ்ங்க. அத்தை, வெள்ளி டம்ளர்ல காபி கொடுத்துருக்க, தூக்கிட்டு போயிடாம பாத்துக்கோ. எனக்கு மூணு பசங்க. என் சொத்தை மூணு பங்கா பிரிச்சு நான் அவங்க கிட்ட கொடுக்க போறேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது வேணும்னா கேளுங்க. ஐயோ, 20 வருஷமா வளர்த்த உங்க பொண்ணையே எங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறீங்க. நாங்க வேற என்னங்கய்யா கேட்க போறோம்? உங்க பொண்ணு கொடுத்தா நாங்க இங்க வச்சு பாத்துக்குவோம். என் பசங்க ரெண்டு பேரும் யுஎஸ்ல இருக்காங்க. நல்ல நாள் பார்த்து அவங்களை கூப்பிடுறேன். என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா. காசு இருக்கிற எல்லாரும் உங்களை மாதிரி யோசிச்சா ரொம்ப நல்லா இருக்கும்மா. என்ன தடி நல்லா இருக்கிறது? எவனாவது சைக்கிள்ல போறவன் கார் ஏறி போனோம் தான் நினைப்பான். இவன் என்னமோ கார்ல ஏறி போறவன சைக்கிள்ல அனுப்பணும்னு நினைக்கிறான். இன்னைக்கோ நாளைக்கோ சாக போறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம்? என்னோட பேரனுங்க வருவானுங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன் உங்களுக்கு. Passengers on Malaysian Airlines MH0253, MH0253, are kindly asked to... என்னம்மா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க? உங்க பையன் விழுந்துருவான்னு டென்ஷனா இருக்கல ஆண்டி உங்களுக்கு? டோன்ட் வரி, நான் விழ மாட்டேன். என்னம்மா ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? உன் அண்ணனுங்க கண்டிப்பா ஒத்துக்குவாங்க பாரு. ஹலோ அப்பா. என்ன அப்படியே கல்யாண கலை வந்திருக்கு? என்ன ரொம்ப ஒல்லி ஆயிட்ட? இல்ல பாத்தீங்களா ஆண்டி, பக்கத்து தேசத்துல இருந்தவங்களாம் நோட்டீஸ் பண்ணி சொல்றாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற நீங்க நோட்டீஸ் பண்ணவே இல்ல. லக்கேஜ் எங்கடா? தங்கச்சிக்கு ஒண்ணும் வாங்கிட்டு வரலையா? என்ன பண்ணிட்டீங்க? என்ன பத்தி? அதோ சக்தி கொண்டு வரா பாருங்க. யாரா அவன்? என்னடா இவனை இப்படி மாத்திட்டீங்க? வாங்கம்மா, சரி கிளம்பலாமா? வாங்க 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 போலாம். ஹாய், அம் பூர்ணா. அண்ணா பூர்ணா. ஐ அம் சத்யா. அரிசி புறம் சத்யா. ஹாய்,
உங்க பேர்லயே ரைஸ் இருக்கு. அதுக்கு தான செஃபானே. எனக்கு ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். லட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய சாப்பிடுவேன். நான் நல்லா சமைப்பேன். Pleasure meeting you. Pleasure is all mine. கண்ணம்மா ஒன்ன மனசுல நினைக்கிற பார்வ பாரடி என்னென்னமோ கொஞ்சி பேச துடிக்கிற நீயும் பேசினா கண்ணே கண்ணம்மா ஒன்ன மனசுல நினைக்கிற பார்வ பாரடி என்னாச்சுடா என்னாச்சுன்னு கேக்குறீங்க அந்த கல்யாணத்தை எப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்க அது இல்லடா பெரியவனே மாடிங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா நல்லா சொல்ல இவங்களுக்கு நம்ம பொண்ணு போய் வாழ வேண்டிய வீடாடா அது நம்ம தகுதிக்கெல்லாம் நீங்க கொஞ்சம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் இப்படி அழற அண்ணா அவனே நிஜமாவே லவ் பண்ணியா சொல்லு லவ் பண்ணியா அப்ப கல்யாணம் பண்ணிக்கொடி பயந்துட்டல என்ன நீ மட்டும் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பியாண்ணா அதான் நாங்க உனக்கு ஷாக் எடுத்தோம் அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் நிஜமாவே ஓகேவா எங்களுக்கு 100% ஓகே இங்க பாருமா நீ எந்த வீட்டுக்கு போறன்றது முக்கியம் இல்ல யாரோட லைஃபுக்கு போறங்கிறது தான் முக்கியம் பேப்பர் பாயா இருந்த என்ன பிடெக் முடிச்சிருக்கான் யூஎஸ் கூட்டிட்டு போலாம் தேங்க்ஸ் அண்ணா தேங்க்ஸ்டா நான் எடுத்த முடிவை நீங்க வேண்டாம்னு சொல்லிடுவீங்களோன்னு அவளை விட நான் தான் அதிகமா பயந்தேன் சில் டாட் யூ ஆல்வேஸ் டேக் ரைட் டிசிஷன் வாங்கப்பா ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து டிஃபன் சாப்பிடுங்க ஹே வா போத நிறுத்துமா நீ கவலைப்படாத உனக்கு நான் டப்பிங் சொல்றேன் நான் இன்னிக்கோ நாளைக்கோ சாக போற பொம்பள எனக்கு எதுக்குமா இதெல்லாம் இதான டைலாகு என்ன தரணி நிஜமா வா ஆமா ரவி நான் சொல்றது உண்மைதான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க எவ்வளவு பெரிய ஹாப்பி நீ சொல்லிருக்கேன்னு தெரியுமா இத நாம நார்மலா செலிப்ரேட் பண்ண கூடாது எஸ் ஐ அம் கமிங் மும்பை போரியா ராஜா மும்பை போரியா மும்பை போரியா ராஜா மும்பை போரியா மும்பை போனாக்கா மும்பை மிட்டாய் குடுபாயா மும்பை போனாக்கா மும்பை மிட்டாய் குடுபாயா துபாய் போரியா ராஜா துபாய் போரியா துபாய் போரியா ராஜா துபாய் போரியா துபாய் போனாக்கா துபாய் சென்டி குடுபாயா துபாய் போனாக்கா துபாய் சென்டி குடுபாயா மும்பை போரியா ராஜா துபாய் போரியா 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 மும்பைக்கு எதுக்கு போணும் பஜார்ல வாங்கி தரேன் மும்பைக்கு எதுக்கு போணும் பஜார்ல வாங்கி தரேன் மும்பைக்கு எதுக்கு போணும் சந்தனத்தை பூசிக்கடா மும்பைக்கு எதுக்கு போணும் சந்தனத்தை பூசிக்கடா சல்ல சொல்ல போகலாம் சல்ல சொல்ல வாங்கடா எல்லாரும் போகலாம் குதிரை வண்டி ரெடியா இருக்கு சல்ல சொல்ல போகலாம் எல்லாரும் போகலாம் குதிரை வண்டி ரெடியா இருக்கு சல்ல சொல்ல போகலாம் எல்லாரும் போகலாம் குதிரை வண்டி ரெடியா இருக்கு சல்ல சொல்ல போகலாம் எல்லாரும் போகலாம் குதிரை வண்டி ரெடியா இருக்கு சுத்தி போட்டு சுனிதா அள்ளிடு அள்ளிடு அள்ளி பூவு கட்டிடு கட்டிடு மல்லி பூவு சுத்திடு சுத்திடு ஜிலேபி சுத்திடு சுத்திடு முறுக்கு முறுக்கு எடுத்து போட்டு வாழைய போட்டு சரக போட பைசா இல்லாத பையா நீ பஞ்சு கொண்டுக்கல லக்கல்ல உனக்கு தான் நீ லைஃப் என்ஜாய் செய் டிஜே
பேண்ட் பாஜே நம்ம பேப்பர் பாய் கல்யாணத்துக்கு டிஜே டேய், ஸ்மோக் பண்ணுற இல்லை ஸ்மோக்கில் வாழ்றியா? செத்து போயிடுவட. வீட்டில் இந்த அசிங்கத்தை பார்க்கறத விட இதுவே பெட்டர். எதுக்கு உனக்கு இவ்வளோ கோபம்? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கண்ட்ரோல் கிராப். எனக்கு உன்ன மாதிரி ஆக்ட் பண்ண தெரியாதுரா. பண்ணி தண்டாகணும் தங்கச்சிக்காக. தப்பு பண்ணலாம், ஓகே, தங்கச்சிக்காக. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கணும்னு உனக்கு புரியுதா? நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு புரியுதா? என்னடா இது? வாட் த ஹெல் இஸ் திஸ் யூஎஸ்ல இருந்து உன் மச்சானுக்காக நீ கொண்டு வந்த கிஃப்டை ஏன்டா கொடுக்கல? இந்த வாட்ச் அவனுக்கு மேட்ச் ஆகுமா? இந்த ஷூஸை அவன் கேரி பண்ணுவானா? இந்த அர்மானி சூட்டை அவனுக்கு கொடுத்தா சாகர வரைக்கும் அவன் கபோர்ட்ல தான் வச்சிருப்பான். இந்த ஐபோன் வாங்கி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஆட்டோ வாங்கி கொடுத்தாலே பரவாயில்லன்னு அந்த பேப்பர் பாயின்ற சவுண்டு கேட்டாலே வயிற்றுல பத்திக்கிட்டு ஏறிதுரா. பேரு தரணின்னு வச்சாலும் கால் கீழே படாம வளர்ந்தபடாவ எப்படி அவனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணுவ? உனக்கு முன்னாடி பிறந்தவன்டானா? அந்த பழி, அந்த கவலை, அந்த கோபம் உன்னை விட எனக்கு தாண்டா அதிகமா இருக்க. வந்ததுல இருந்து என்ன பண்ணலாம்னு நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா எப்படி பண்ணலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம், வெயிட்டா பண்ணலாம். என்ன ஐயோ பரவாயில்ல ஆண்டி, உட்காரம்மா. நீ பேசிக்கிட்டு நான் பெட்டி போட்டுக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் டெய்லி கொடுக்க தானமா போறேன், கொஞ்சம் பேச விடுமா. நாளையில இருந்து நான் பேப்பர் போட போறதில்ல. எதுக்கு? உன் பேரண்ட்ஸ் நம்ம காதலுக்கு ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது உங்க காலனிலே பேப்பர் போட்டு அவங்களுக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன். நல்ல விஷயம் தான்டா, எங்களுக்கு வராத யோசனை உனக்கு வந்துச்சே. உனக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட், உனக்கு ஓகேன்னா தான். என்கேஜ்மெண்ட் கிராண்டா இல்லாம கொஞ்சம் கம்மியான ஆளுங்களோட சிம்பிளா பண்ணா நல்லா இருக்கும்ல? ஆமாமா, தேவையில்லாம எங்களால நீங்க சிரமப்பட வேண்டாம்ல. அப்படியே ஆகட்டும் அங்கிள், நான் போய் அப்பா கிட்ட பேசுறேன். பையன் பேப்பர் பாயாமே, நம்ம ஜாதி தானே? ஆமா, அவன் கலரை பார்த்தாவே தெரியுதே இவங்க அவங்க தான். அவங்க இவங்க தான் சொல்ற மூஞ்சிங்களை பாரு. பேப்பர் பாயா, பேப்பர் பாய், நீங்க வரலன்னு அழுதாங்களா? சைலண்டா உட்காருங்க, நான் காது கிட்ட வந்து கிசு கிசு கிசுன்னு சொல்லிக்கிட்டேன்.
ஓம் ஓம் பவஷஹ. ஐயா எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆரம்பிக்கலாமா? ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என்னோட மச்சான் வந்துகிட்டு இருக்காரு. டேய் பார்த்து நடங்கடா, கூட வரும்போது கொஞ்சம் பார்த்து நடக்க வேண்டியதானே. இடியட்ஸ், அங்க பாருங்க அவருக்கு ஆயுசு 100. சாரி சாரி லேட் ஆயிருச்சு, மன்னிச்சிடுங்க. உட்காரா உட்காரா உட்காரா. அம்மா வணக்கம். நல்லா இருக்கியாப்பா? கன்கிராட்ஸ் அம்மா. தேங்க் யூ மச்சான். மாப்பிள்ளை இவரா? ஆமா மச்சான். நல்லா இருக்கானே? அம்மா மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயரே நீங்க ஆரம்பிங்கோ. கத்வால் ரெட்டியோட பொண்ணு சிரஞ்சீவி, லக்ஷ்மி சௌபாகியவதி பொண்ணு தரணிக்கும், பாதாசி நாராயணனோட ஒரே பையன் சிரஞ்சீவி ரவிக்கும் வர ஆவணி மாசம் 4ஆம் தேதி ராத்திரி 12:01 கல்யாணம் பண்ணலாம்னு பெரியவங்க எல்லாராலையும் முடிவு பண்ணப்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் தாம்பூலத்தை மாத்திக்கோங்க. கொஞ்சம் சிரிங்கடா. கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, சாவு வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? மச்சான் தப்பு அவங்களோடது இல்லை உங்களோடது. பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னு சொன்னீங்க, யாரு கூட என்கேஜ்மெண்ட்டுன்னு சொல்லலையே. கல்யாண விஷயத்தை பத்தி எத்தனை தடவை என்கிட்ட கேட்டிருப்ப, எந்த ரேஞ்சில கொண்டு வந்த? எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க, எல்லாத்தையுமே நீங்க வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னீங்க. அப்படி இருந்து ஒரு நல்ல மாப்பிள்ளைய கொண்டு வந்தீங்களா? இல்ல ஒரு பேப்பர் பாய வீட்டுக்கு மாப்பிள்ளையாக்க போறீங்க. நாளையில இருந்து உங்க பொண்ணும் அவனும் சைக்கிள்ல வீடு வீடா சுத்தி பேப்பர் பேப்பர் அப்படின்னு சொல்லி கூவணும். உங்க பொண்ணு அப்படி பண்ணுவாளா? பொண்ணு விருப்பப்பட்டான்னு டாடி எனக்கு கிணத்துல உழுகிறது பிடிக்கும்னு சொல்லுவா. கிணத்துல தூக்கி போட்டுருவியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியுதா? தங்கத்தை இரும்பு பெட்டியில வச்சோம்னா தங்கம் தங்கம் தான், இரும்பு பெட்டி இரும்பு பெட்டி தான். அது பலமா இருக்குன்னு நம்ம இரும்பு செயினே போட்டுக்கிட்டு இருக்கோம். அது நாய் கழுத்துக்குள்ள போடுறோம். எங்க கழுத்துல போட்டு போங்கன்னு நீங்க சொல்றீங்க, அது கேட்டு சும்மா இருக்கு சொல்றீங்களா? மாமா உங்க மாமாங்கிறதுனாலதான் சொல்றேன், இது நம்ம வீட்டு கல்யாணம்ங்கிறதுனால சொல்றேன், யோசிச்சு முடிவெடுங்கன்னு சொல்றேன். நாங்க நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கோம். உங்களுக்கு பிடிச்சா கல்யாணத்துக்கு வாங்க, இல்ல இங்க இருந்து போயிடுங்க. உங்களுக்கு கை எடுத்து கும்பிடுறேன்பா. நீ எதுக்குமா அழுதுகிட்டு இருக்க? என்னால தானே இதெல்லாம். இங்க பாரு தரணி, நம்மளுக்கு இருக்கிறது ஒரே லைஃப் தான், அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும். ரவி உன்ன மகாராணி மாதிரி பார்த்து பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. என்ன இன்னும் டல்லா இருக்க? சரி நீ ரவிக்கு ஃபோன் பண்ணி பேசு, எல்லாரும் போய் வெட்டிங் கார்ட் செலக்ட் பண்ணிட்டு பாகுபலி படத்துக்கு போலாம். யூஎஸ் மிஸ் பண்ணிட்டேனே, ஹாப்பி தானே? தம்பி பேபியை கூட தூக்கிட்டு போலாமா? பேபியா? அவளும் என் பாஷையை கத்துப்பா இல்ல. கமந்திரணி கமான் கேட்ட வா. அப்பா உன் வெட்டிங் கார்டை செலக்ட் பண்றதுல 1000 கலரிஸ் பர்ன் ஆயிடுச்சு, ஏதாவது சாப்பிடலாமா? ஏய் சினிமாக்கு தானே போறோம், அங்க போயிட்டு சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டா டிராஃபிக் போலீஸ்னே ஃபைன் போடுவாரா? குட் ஒன் பேபி. தேங்க்ஸ் பேபி. ஹா ஏங்க சோள விக்கறாங்க, சூப்பரா இருக்கும். உனக்கு வேணுமா பேபி? கண்டு வரியா பேபி? சின்ன தம்பி தம்பி தியேட்டர் பக்கம் தானே, நான் வாங்கிட்டு வரேன், நீங்க போயிட்டே இருங்க. வாழ்க்கை ஒரு வட்டம் சித்தப்பு. கான் எவ்வளவு பா? ஓ உனக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்ல? இந்த படம் செம ஹிட் இல்ல? போட்டு ஒரு பேக்கெட் கூட பூசணிக்கா மாதிரி நல்லா இருக்கா? திருவண்ணாமலை மாதிரி சும்மா ரவுண்டா இருக்கால? What the hell did you say? அட இங்கிலீஷ் மீடியம்
Who the hell are you, man? அட பேசுறதே இவ்வளவு நல்லா இருக்குனா அப்புறம் மத்ததெல்லாம் எப்படி இருக்குமோ? ஏய் ஏய் ரொம்ப சொல்ற. ஏய் தங்கடி, நீ கேட்டத வாங்கி தரேன். வந்து படுக்கறியா? உட்கார் தாடி. எனக்கு தெரியும், நீ இத சாப்பிட்டுக்கிட்டே இரு. நான் அவனுங்களை சாத்தி நல்லா கால் மேல கால் போட்டு ஜம்முன்னு சாப்பிடு. நீ இத முடிக்கிறதுக்குள்ள நான் அவனுங்க கதைய முடிச்சிட்டு வர. சாப்பிடு. உனக்கு எதுக்கு இவ்வளவு பில்டப்? Excuse me. இப்பவே சொல்லிடுறேன், தரணியோட கல்யாண புடவைக்கு என் சம்பள போட மொத்தத்தையும் கொடுத்து வாங்க போறேன். என்னடி எனக்கு போட்டிக்கு வர? நான் தான் முதல்ல வாங்குறேன்னு சொன்னேன். பரவாயில்ல, விடுங்கப்பா, நம்ம ரிசப்ஷனுக்கு வாங்கி கொடுத்துடலாம். என்னங்க தம்பி இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? காலையில இருந்து ஷாப்பிங் போயிட்டு வரதுக்கு இந்த நேரம் ஆயிடுச்சு ஆண்டி. ஆக்சுவலி மார்னிங் அப்பா இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்னப்பா இது? பணம் தான். எங்க சம்பிரதாயத்தை பொறுத்த வரைக்கும் பையனுக்கு டிரெஸ்ஸுக்கு பணம் பொண்ணு வீடு சைட்ல இருந்தா கொடுக்கணும். என்னங்க தம்பி நீங்க, எங்களுக்கு எதுக்குங்க பணம்? பரவாயில்ல, எங்ககிட்ட இருக்கிறத வச்சு நாங்க செஞ்சுக்கிறோம். பரவாயில்ல ஆண்டி, வாங்கிக்கோங்க. இவ்வளவு சுமை எங்க மேல வைக்காதீங்கப்பா, எங்களால சுமக்க முடியாது. 5 லட்சத்துக்கு நீங்க இப்படி சொல்றீங்க, நாளைக்கு எங்க வீட்டு மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு வரப்போறா, அவளை எப்படி பாத்துப்பீங்க? என்னோட பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன்பா. ஏய், அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல டீ எடுத்துட்டு வா. சரிங்க. 10வது அங்கிள், இந்த நேரத்துல போய் டீயா? ஆண்டி இருந்து சாப்பிட்டே போறமே, ஷாப்பிங் பண்ணதுனால ரொம்ப பசி எடுக்குது. ப்ளீஸ் ஆண்டி. இருங்க, 2 நிமிஷத்துல ரெடி பண்ணிடுறேன். ஆண்டி இருக்கிறத கொடுங்க ஆண்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க தங்கச்சிக்கு டெய்லி ஸ்பெஷலா சமைக்க மாட்டீங்கல்ல. அங்கிள் வாட்டர்.
என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆண்டி நாலு வீட்டில் சமைக்க போறவங்க, டெய்லி வீட்டில் நாலு வெரைட்டி இருக்குமா என்ன? இதுதான் சாப்பிடு. என்னடா காரமா இருக்க? அதிகமா சாப்பிட போறாங்கன்னு காரம் அதிகமா போட்டுருப்பான். என்ன அப்படி இப்படி பார்த்துட்டு இருக்க? மிளகா தூள் போட்டு சாப்பிடறோம், நெய் காசப்படக்கூடாது, சாப்பிடு. என்னடா சாப்பிட முடியலையா? என்னாலையும் சாப்பிட முடியலடா. ஏன்னா இந்த மாதிரி சாப்பாட்டெல்லாம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைடா. ஆனால் சாப்பிட்டு பழகணும். ஏன்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தங்கச்சியும் இத்தத்தான சாப்பிட்டாகணும். இந்த சாதத்தை அப்படியே முழுங்கும் போது அப்படியே தொண்டெல்லாம் எரியுதுரா, வயிறு கூட எரியுதுரா. ஆனால் தாரணி இதை தான் சாப்பிடணும், லைஃப் லாங் இதை தாங்கிக்கணும்டா. இங்கே பாரு, இங்கே தான்டா தூங்கணும். என்னடா அப்படி பார்க்குற? ஒரே ரூமுண்ணா, ஃபர்ஸ்ட் நைட் அப்போ அவங்க வெளியே போய் தூங்கி வாங்குறா. ஓ, அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்குறியா? அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து தான் தூங்குவாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம், இவங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம். தங்கச்சி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பிறந்தவிடா. ஆனால் அவள் பசங்க ரோட்டில் பிறப்பாங்க, நம்ம பசங்க ஆக்ரஞ்சிக்கு போவாங்க, ஆனால் இவ பசங்க பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போவாங்க. பரவாயில்லடா, அப்பா வாக்கு கொடுத்துட்டார்ல, ஃபாலோ பண்ணலாம். ஆனால் ரவி, ஒரு விஷயம், நீ ஒரு பேப்பர் பாய், உனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா அவ பழைய பேப்பரை தூக்கிட்டு போவானே அவனை காதலிச்சா பரவாயில்ல, ரெண்டு பேரும் சேர்ந்து காலனியில் பழைய பேப்பரை பொறுக்கிட்டு இருப்பாங்கன்னு கல்யாணம் பண்ணுவியா? இங்கே பாருங்க ஆண்டி, காதல் ரெண்டு பேரோட வாக்கு, ஆனால் கல்யாணம் ரெண்டு பேரோட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நல்லது கெட்டதை ரெண்டுத்துக்கும் நாங்கள் வந்தால் ஷூ போட்டுக்கிட்டு தான் உள்ளே வருவோம். கஷ்டன்றது இப்போ ஒரு பக்கம் தான் இருக்கு, ஃப்யூச்சரில் ரெண்டு பக்கமும் கஷ்டம் இருக்கலாம். நாலு வீட்டுக்கு போயிட்டு வேலை செய்வீங்க, கத்வால் ரெட்டியோட வரவேற்பு உங்களோட கையில் தான் இருக்கேன் ஆண்டி. ரவி, நம்மள யாருமே ஏன் பேசாம இருந்தோம் உனக்கு அது புரியுதா ரவி? அவங்க நம்ம கிட்ட கேட்ட எந்த கேள்விக்கும் நம்ம கிட்ட எந்த பதிலும் இல்லப்பா. அந்த பையன் கேட்டான் பாரு, பேப்பர் பொறுக்கிறவனா இருந்தா நீங்க பொண்ணு கொடுப்பீங்களான்னு. நம்ம குடும்பத்தையும் அவங்க குடும்பத்தையும் பார்க்கும்போது நம்ம நிலைமை அதுதானடா. அப்படின்னா அவங்களோட கஷ்டத்தை நம்மள புரிஞ்சுக்கணும்லடா. அவங்க வீட்டுக்கு போய் நாம டீ குடிச்சப்போ அது நம்மளால குடிக்க முடியல, இப்ப அவங்களுக்கும் சாப்பாடு சாப்பிட முடியலடா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டோம், ஆனா நம்மளால ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கெட்டு போகுதுன்னு யோசிக்கலடா. இந்த கல்யாணமே அவங்களுக்கு பிடிக்கலங்கிறப்போ நம்ம வீட்டுல கேஸ வெடிக்க வச்சிருக்கலாம், நம்ம ஆட்டோவை ஆக்சிடென்ட் பண்ணிருக்கலாம், ஆனா அவங்க அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல, அமைதியா பேசிட்டு அழுதுட்டு போயிட்டாங்கடா. நாம அவங்க கண்ணீரையாச்சும் மதிக்கணும்ல. அம்மா சொல்றது உண்மை நினைச்சேன், இந்த காலத்துல காதல் ஜாதி மதம் எதையும் பார்க்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ராத்திரி முழுக்க நான் யோசித்தேன், எந்த எழுத்து நாங்கள் சேர காரணமாக இருந்துச்சோ அது எழுத ஆரம்பித்தேன், அவளை விட்டு நிரந்தரமாக தூரம் போயிடணும்னு நினச்சேன். அப்புறம் என்ன ஆச்சு? புக்கில் ஒன்றும் இல்லையே. அப்புறம் என்ன ஆயிருக்கோண்டி? பைத்தியக்காரனாக இருப்பான்னு நினைக்கிறேன், நிரந்தரமாக விட்டுருவனா அதுக்கு அர்த்தம் என்ன? அவன் அங்கே எழுதின டைரி இங்கே எப்படி வந்திருக்கும்? ஓ மை காட், something has gone wrong. என்ன நடந்துச்சுன்னு போய் தெரிஞ்சுக்கணும். நம்ம அர்ஜென்ட்டா சென்னைக்கு போகணும்.
மதுவரடி சார் வீடு இப்படியே ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட் எடு. ஆண்டி யாரும்மா? நான் தரணியோட ஃப்ரெண்டு. உள்ள வாங்க. யாரும்மா நீங்க? தரணியோட ஃப்ரெண்ட்ஸா? வாங்கம்மா வந்து உட்காருங்க. நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆண்டி தண்ணிலாம் வேண்டாம் ஆண்டி, ஒரு தடவை தரணிய கூப்பிடுறீங்களா? தரணி இங்க இல்லம்மா. என்னாச்சு ஆண்டி? அவளோட அண்ணனுங்க அவ மேல இருந்த அக்கறையில பண்ணக்கூடாத வேலையை பண்ணிட்டாங்க. அதனால எங்களுக்கு கொடுக்க கூடாத தண்டனையை கொடுத்துட்டு போயிட்ட, வீட்டை விட்டு போயிட்ட. அழாத ஆண்டி, நான் தேவையில்லாம உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். பரவாயில்லம்மா, இந்த கஷ்டம் எங்களுக்கு பழகிடுச்சு. தரணி எங்க இருக்கா ஆண்டி? தரணி, நீங்க? என் பேரு மேகா, மும்பைல இருந்து வந்திருக்கேன். நீங்க இங்க இருக்கீங்கன்னா ரவி? உங்களுக்கு ரவி தெரியுமா? எனக்கு உங்களை பத்தியும் ஃபுல்லா தெரியும். எப்படி? ரவி எழுதின இந்த டைரி மூலமா. இது ரவியோட டைரி, உங்களுக்கு எப்படி கிடைச்சது? குடும்பத்தோட வீட்டை விட்டு போயிட்டாங்க. போடுறவனோட பேரு அடுத்த நாள் பேப்பர்ல வந்திருக்கு.
அவங்க ஊரை விட்டு போறதுக்கு காரணம் என்னோட அண்ணாங்கதான் சக்தி என்கிட்ட சொன்னா. ஏன் இப்படி பண்ணீங்க? அப்பதான் உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்பினாரா? அவங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை பண்ணி சாவடிக்கலான்னு பாத்துட்டீங்கல்ல, சிரிச்சுக்கிட்டே அவங்க கழுத்தை அறுத்துட்டீங்கல்ல. அப்படி இல்லம்மா, ஏன் பாசத்தினால பண்ணீங்களா? பாசம் இருந்திருந்தா நான் காதலிச்சவன நீங்களும் நேசிக்கிறது தானே? இப்படி துரோகம் பண்றது இல்ல. நீங்க அவனை என் கிட்ட இருந்து தூரமா வேணா அனுப்பியிருக்கலாம், ஆனா என் மனசுல இருந்து பிரிக்க முடியாது. நீங்க பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க, அதனால அந்த தப்பு நானே சரி பண்ண போறேன். நான் ரவியோட சேர்ந்து என்னோட வாழ்க்கைய எங்க வாழணும்னு நினைச்சிட்டு இருந்தேனோ, ஆனா இப்போ ரவி இல்லாம அதே வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க. இல்லைங்க, உங்க நம்பிக்கை கரெக்ட். ரவிக்கு எதுவும் ஆயிருக்காதா? டைரி கிடைச்ச மாதிரி ரவியும் கிடைப்பாரு. அவருக்கு எதாவது ஆயிருந்தா அப்ப கடவுள் என்னையும் உங்க லைஃப்ல அனுப்பி வைக்கணும். என்னோட பயணத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கா, என்ன நம்புங்க. என்னோட உயிர் போறதுக்குள்ள உங்க உயிரை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன். சொல்லுங்க. இந்த ஃப்ளவர்ஸ் லேவ்லே ஹாஸ்பிடல் டெலிவரி பண்ணது நீங்க தானே? எஸ் மேம். அவர் பேர் ரவி தானே? நோ மேம், அவர் பேர் அப்சல். அது ஆர்டர் பண்ணது நான்தா. எங்க இருந்து வந்ததுன்னு சொல்றீங்களா? இந்த ஆர்டர் எங்களுக்கு மும்பையில பிளேஸ் ஆயிருக்கு. ஃப்ளவர்ஸ் கோரிகால இருந்து வந்தது. லாஸ் கொடுத்தது சென்னையில. கோரிகால இருந்து வந்திருக்கா? உனக்கு டைரி கிடைச்சது மும்பையில இல்ல? மும்பை. ரவிக்கும் இதுக்கும் இருக்கிற லிங்க் எனக்கு புரியல. அந்த ஆபீஸ்க்கு போனா ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம். ஏனோ
ஒரு தடவை என் முன்னே வருவாய், வேறு எதுவும் நான் கேட்கவில்லை. ஒரு நொடியும் ஒரு யுகமாயாக என் ஜீவன் போய் காண்பதோ. நான் வந்தேன் உன்னில் வந்தேன், இது போதும் இனிமேலும் இது போதும். தீராத ஆசைகள், தீராத வேதனை, தீராமல் போனது, தீராமல் போனது கார் நிறுத்துங்க. இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்ததுல என்னுடைய பர்பஸும் இப்ப கம்ப்ளீட் ஆயிடுச்சு. போகாதே போகாதே காதல் மழையே.